இந்த பொங்கலை கலர்ஃபுல்லாக கம்பீரமாக உதயம் பர்னா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸுடன் கொண்டாடுவோம். ஒரிஜினலாகவே நான் வில்லன் மாத்தவன் நம்மள பேரு நம்மளோட ஸ்டார்ஸ் நமக்கு பிடிச்ச ஹீரோ சினிமாவுக்கு வரலன்னா என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்ஸை சூஸ் பண்ணியிருப்பாங்க? எல்லா இன்டர்வியூலையுமே சினிமாவில் நடிக்க வரலன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. அந்த ஆன்சர் நிறைய ஃபேன்ஸ்க்கு முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டில் இருக்க ஃபேன்ஸ்க்கு அது ஒரு ப்ரௌடான மொமெண்ட் மாதிரி. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கண்டக்டர்கிட்ட போய் அவரோட ப்ரொஃபஷன் பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா, டே போடா என் தலைவனே கண்டக்டராக தான் இருந்தவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் சினிமாவுக்கு வரலன்னா என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்ஸை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிஹைண்ட்வுட்ஸ் டிவி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திவிங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டார் யார் அப்படின்னா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி செம்ம டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் தன்னோட 12 வயசுலேயே பரதநாட்டியமில் அரங்கேற்றமே பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும். அதுவும் பேசிக்காகவே அவர் ஜெயம் ரவி, அப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து சினிமாவில் இருந்தவங்க தான். அதனால் இவரும் சின்ன வயசில் இருந்து சினிசைடில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்களில் ஒன்றான ஆலவந்தான் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சப்போஸ் இவர் நடிக்க வரலை அப்படின்னா கூட கண்டிப்பாக தன்னோட அண்ணா மாதிரி ஒரு பெரிய டைரக்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூர்யா. மக்கள் மத்தியில் ஸ்டாராக மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல மனிதராகவும் இருந்துகிட்ருக்காரு. இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்னை லயோலாவில் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரா. அதுவும் தன்னோட அப்பா யாருன்னு யாருக்குமே சொல்லாமல் ஒரு சாதாரண எம்ப்ளாயியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சே செம்மல்ல, தெரிஞ்சவங்க சினிமாவில் இருந்தாலே அவ்வளோ சீன் போடுற காலத்தில் தன்னோட அப்பா ஒரு பெரிய ஸ்டாராக இருந்த காலத்தில் கூட அதை வெளியில் சொல்லிக்காமல் இருந்திருக்காது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இப்போ நிறைய கேர்ள்ஸோட ஃபேவரட் ஆக்டர். வேறு யாருமே இல்லை, நான் பேசுகிறது ஆர்யா பற்றி தான். ஒரு வேளை அவர் படம் நடிக்க வரலை அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு ஹையர் பொசிஷனில் கண்டிப்பாக இருந்திருப்பார். நம்ம தல அஜித் இருக்கார் இல்லையா, அவர் சினிமாவுக்கு வரலன்னா என்னவாயிருப்பார்? கண்டிப்பாக ரேசர் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லுவீங்க தானே. பட் ரேசருக்கும் முன்னாடி அவர் ஒரு மெக்கானிக். ஆனால் அதுக்கும் முன்னாடி என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா, அவரு கார்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? சப்போஸ் நம்ம தலை ஆக்ட் பண்ண வரல அப்படின்னா கண்டிப்பாக ரேசர் ஆயிருப்பாரு, இல்லைனா தன்னோட அந்த மெக்கானிக் ஃபீல்டில் இருந்திருப்பார், இல்லைனா கார்மெண்ட்ஸில் இருந்திருப்பார். ஆனால் எங்கே எப்படி இருந்தாலுமே தலை அவரோட சின்சியாரிட்டி அப்புறம் ஹார்ட் ஒர்க்னால கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேஸில் ஒரு பெரிய ஆளாக தான் இருந்திருப்பார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம தளபதி விஜய். அவர் சினிமாவில் நடிக்கலைன்னா என்ன ஆயிருப்பார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சினிமாவில் நடிக்கிறதுக்காக சின்ன வயசில் இருந்தே வெயிட் பண்ணவர் தளபதி விஜய். அது மட்டும் இல்லாமல் அவரோட காலேஜ் ஸ்டடீஸை போதும் அப்படின்னு பாதியிலேயே விட்டுட்டு நடிக்க வந்தவர் தான் இப்போ தளபதியாக நிற்கிறாரு. அவரோட நான்ஸ்டாப் ஹார்ட் ஒர்க், அப்புறம் சின்சியாரிட்டி, அப்புறம் ஃபேன்ஸ் மேலே வச்சுருந்த லவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் அவருக்கு இப்போ இந்த சக்ஸஸை கொடுத்துருக்கு. நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார், இப்போ நீங்கள் யாரெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஹைண்ட்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொங்கலை கலர்ஃபுல்லாக கம்பீரமாக உதயம் பர்னா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸுடன் கொண்டாடுவோம்.